يتدبرون القرآن أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. இன்று உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு விதமான கவலைகள் துன்பங்களிலே ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கவலை என்பது மனித வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்று. சிலர் தனது குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, பொருளாதாரத்தை நினைத்து, சமூகத்தை விட்டு ஒதுக்கப்படக்கூடிய நிலையை நினைத்து, தொழிலை இழந்ததை நினைத்து, விமர்சிக்கப்படுவதை நினைத்து என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான கவலையிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கவலை உச்சகட்டத்தை அடைகின்ற போது டிமென்ஷியா போன்ற மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் என வைத்தியர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். சில நேரங்கள் இதயம் வேகமாக துடிக்கக்கூடிய நிலை, மூச்சு திணறக்கூடிய சந்தர்ப்பங்கள், அமைதி இல்லாமல் எப்போதும் பதட்டமாக காணப்படக்கூடிய தன்மை, பசி இல்லாமல் இருக்கும், தலைவலி என்று பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த கவலையினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அண்மையில் அமெரிக்க வைத்தியர் ஒருவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு கவலையிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் மூச்சுவிட சிரமமாக இருக்கும் போது இதயம் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் செல்வதற்காக வேண்டி அவர் தொழுகையில் சஜதாவில் இருப்பதை போன்று இப்படி இருக்க வேண்டும் என்று செய்து காட்டுகிறார். முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏக இறைவனால் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகையை நாங்கள் தொழுகின்றோம். இந்த தொழுகையிலே சஜதாவுடைய நிலையிலே இருந்து கொண்டு எம்முடைய கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் இறைவனிடத்திலே ஒப்படைத்து அழுது மன்றாடி எம்முடைய கவலையை இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு மன அமைதியுடன் தொழுகையை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நாங்கள் இதை உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். இந்த வைத்தியர் குறிப்பிடுகின்ற போது சொல்கிறார், சஜதாவுடைய இருப்பிலே இருந்தால் அந்த மன அழுத்தத்திற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. ஆனால் அல்லாஹு தாலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனின் 15வது அத்தியாயம் 97-98 வசனங்களை இவ்வாறு இறக்குகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை தன்னுடைய சமுதாயத்திற்கு எத்தி வைத்த போது அந்த தூதர் விமர்சிக்கப்படுகிறார்கள். பைத்தியக்காரன் என்று அந்த மக்கள் அந்த தூதரை சொன்னார்கள். கல்லால் எறிந்தார்கள், விரட்டினார்கள், ஒதுக்கினார்கள், பசியிலே போட்டு வாட்டினார்கள். இப்படியெல்லாம் பல இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்த போது அந்த தூதருடைய இதயம் அப்படியே இறுகி மிகவும் கனத்து போய் கவலையின் உச்சத்திலே இருந்தார்கள். அந்த தூதரை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். அவர்கள் கூறுபவற்றின் காரணமாக நிச்சயமாக உமது உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் நன்கறிவோம். எனவே உமது இறைச்சகனின் புகழை நீர் துதிப்பீராக, மேலும் சுஜூது செய்பவர்களில் நீர் ஆகிவிடுவீராக என குறிப்பிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த திருக்குர்ஆன் இது இறைவனின் வார்த்தை. ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆகவே ஒரு மனிதனுக்கு எந்த கவலை வந்தாலும் அவன் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுது அந்த கவலைகளை ஒப்படைத்தால் அவனுடைய கவலைகள் நீங்கி மன ஆறுதலும் அமைதியும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எம் அனைவருடைய கவலையையும் நீக்கி மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வழங்க வேண்டும். மேலும் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எமது தமிழ் ஃபெக்ட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.